வணக்கம் வியூவர்ஸ். ராமானுஜர் மணிமண்டபம் திருக்கோவில் சேலம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். ராமானுஜர் மணிமண்டபம். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள எருமப்பாளையம் என்ற ஊரில் ராமானுஜருக்காக அவரது 1000வது பிறந்தநாளையொட்டி அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டப கோவில். ராமானுஜர் மணிமண்டப கோவில் சேலம் நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சேலம் உடையாப்பட்டி புறவழிச்சாலையில் எருமப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ராமானுஜர் மணிமண்டப கோவில் புதிய கோவிலாக இருந்தாலும் ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் தரிசிக்கத்தக்கது. இந்த கோவில் 2017 கட்டப்பட்டது. ராமானுஜர் ஒரு இந்து தத்துவவாதி, குரு மற்றும் சீர்திருத்தவாதி. இந்த கோவிலில் ராமானுஜர் சிலை ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் அடிக்கடி திருவிழாக்கள் நடைபெறுவதுடன் ஊர்வலங்களும் நடைபெறுவதால் மிகவும் புகழ்பெற்றது. ராமானுஜர் தமிழகத்தில் வைணவம் தழை துவங்க வைத்தவர். மடாலயங்களை ஏற்படுத்தி இறைப்பணியில் ஈடுபட்டவர். வைணவர்களின் தலைமை குருவாகவும் விளங்கியவர். இன்றைக்கும் ராமானுஜருக்கு பெருமாள் கோவில்களில் தனி சன்னதியும் வழிபாடும் நடைபெறுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜாதிய முறையை ஒழித்திடும் விதமாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலய பிரவேசம் செய்திட வழிவகை செய்து புரட்சிகரமான சீர்திருத்த கருத்துக்களை பாமர மக்களிடையே பரப்பியவர். பக்தி இலக்கியங்களால் தமிழுக்கு தொண்டாற்றிய ராமானுஜரின் 1000வது பிறந்த நாள் 2017 சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக சேலத்தில் ராமானுஜருக்கு சேலம் எருமப்பாளையத்தில் 2.5 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்பில் 85 அடி உயர ராஜகோபுரத்துடன் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 74 மடாதிபதிகளை குறிக்கும் விதமாக 74 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய சுதை சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மணிமண்டபத்தில் 40 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மினி தியேட்டரும், அதில் வைணவ சித்தாந்தம், ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்று படங்கள் திரையிடப்பட்டு பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது. பிரதான மணிமண்டபத்தில் 10 அடி உயர பீடத்தில் 18 அடி உயரத்தில் ராமானுஜர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ராமானுஜர் கோவிலுக்கு முன்புறம் ராமானுஜர் நகர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2017 ராமானுஜர் 1000வது ஆண்டு விழாவில் வெகு விமரிசையாக கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. மணிமண்டப வளாகத்தில் நுழைந்து படியேறி சென்றால் முதன்மை மண்டபத்தின் மீது பேருருவாக 18 அடி உயர திருமேனியாக ராமானுஜரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மணிமண்டப வளாகத்தில் ஈசான அதாவது வடகிழக்கு மூலையில் திருவரங்க ரங்கநாதருக்கும், நைருதி அதாவது தென்மேற்கு மூலையில் திருமலை திருவேங்கடமுடையானுக்கும், அக்னி அதாவது தென்கிழக்கு மூலையில் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும், வாயு அதாவது வடமேற்கு மூலையில் மேலக்கோட்டை சம்பத்குமார சுவாமியையும் எழுந்தருள செய்துள்ளனர். மணிமண்டபம் மற்றும் பெருமாள் கோவில்கள் தினமும் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கப்படுகிறது. சீர்திருத்தவாதியாக வலம் வந்த ராமானுஜர். சோழர் ஆட்சி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்த ராமானுஜர் அப்போது ஏற்பட்ட சில இடைஞ்சல்களினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்.
இதையடுத்து சேலம் மாவட்டம் சிங்களாந்தபுரம் வழியாக மைசூர் மேலைக்கோட்டை என்ற பகுதிக்கு சென்று தங்கினார். மேலக்கோட்டையை ஆட்சி செய்த மன்னரின் உதவியுடன் திருநாராயணபுரம் சம்பத்குமார பெருமாள் கோவிலை ஏற்படுத்தி அங்கு தங்கி வைணவ கருத்துக்களை போதித்து வந்தார். திருநாராயணபுரத்தில் பெரிய ஏரி ஒன்றை உருவாக்கினார். மேலக்கோட்டையில் இன்றளவும் சம்பத்குமார பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் வைரமுடி சேவையில் ஹரிஜன மக்களே முன்னின்று செய்து வருகின்றனர். வைணவத்தில் அனைத்து மக்களும் ஆண்டவனின் அடியார்கள் என்ற கொள்கை அடிப்படையில் ஜாதி வேறுபாடுகள் கலைந்து வைணவத்தை பின்பற்றிடும் ஹரிஜன மக்களின் கைகளில் சங்கு சக்கர முத்திரை குத்தி திருக்குளத்தோர் என்று அழைத்திடக்கூடிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளார். ராமானுஜர் மணிமண்டபத்தில் உள்ள சிறப்பு திரையரங்கில் பக்தர்களுக்கு ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு காண்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் விளையாட சிறிய பூங்கா, செயற்கை நீரூற்று, நூலகம் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. 20 அடி உயர மணிமண்டபத்துக்கு செல்ல வயதானவர்களுக்கு மின் தூக்கி வசதி, அதாவது லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வளாகத்தை சுற்றி வர மின்கல ஊர்தி, பேட்டரி கார் போன்ற வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.